உலக எரிபொருள் தேவையில் 69% பூமியிலிருந்தே வெட்டியோ உறிஞ்சியோ மட்டும் பெற்று வருகிறோம். வெட்டி எடுப்பதில் நிலக்கரியும் உறிஞ்சி எடுப்பதில் கச்சா எண்ணெயும் பிரதான அங்கமாக வகிக்கிறது. இந்த கச்சா எண்ணெயிலிருந்து தான் பெட்ரோல், சீமெண்ணெய், டீசல் போன்றவை பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்படி பூமியிலிருந்து உறிஞ்சப்படும் எரிபொருள் ஒரு நாள் எதுவுமே நமக்கு கிடைக்காத சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற நிலையில், அதற்கும் பூமிக்கு கெடுதியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் மாற்று எரிபொருளாக பயோடீசலை பற்றி நமது சிந்தனையை உலக அளவில் இப்போ திருப்பி கொண்டிருக்கப்படுகிறது. அந்த பயோடீசலுக்கு தேவையானவற்றை இப்பொழுது நாம் பார்ப்போம். காட்டாமணக்கு, இந்த காட்டாமணக்குங்கிறது ஒரு புதர் செடி. இதை வந்து ஆங்கிலத்தில் ஜெட்ரோபான்னு அழைப்பாங்க. இதை ரோடு ஓரத்தில், தெரு ஓரத்தில், அதெல்லாம் ஒரு இடத்துல இது வந்து நிறைய வளரக்கூடிய ஒரு செடி. இதை ஒரு முறை பயிராக எடுத்து பயிர் செய்தால், ஒரு முறை இந்த நடவு செய்தால் 30 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இது மகசூல் கொடுக்கும். இது 5 மீட்டரு உயரம் வரைக்கும் வளரும். கால்நடைகள் வந்து இதை வந்து சாப்பிட்றதில்ல. இதனுடைய இலை வந்து அகலமாகவும் கரும்பச்சியாகவும் இருக்கும். இதனுடைய விதையை பறவைகள் கூட உண்பது கிடையாது. ஓரளவு வறட்சியை இது வந்து தாங்கக்கூடியது. காட்டாமணக்கு விதையிலிருந்து 30% பயோடீசல் எடுக்கலாம். மீதி வந்து புண்ணாக்காகவும் இது பயன்படுத்துகிறோம். இந்த புண்ணாக்கு வந்து இயற்கை உரமாகவும் வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம். எண்ணெயை வந்து சுத்தப்படுத்தும் போது கிடைக்கும் கிளிசிரின் என்ற உபப்பொருளை மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் தயாரிக்கவும் இது வந்து பயன்படும். உலக அளவில் காட்டாமணக்கு 176 வகை உள்ளது. இந்தியாவில் 12 வகை உள்ளது. இந்த ஆமணக்கில் நிறைய வகைகள் இருந்தாலும் சிற்றாமணக்கு, பேராமணக்கு, செவ்வாமணக்கு, காட்டாமணக்கு ஆகிய 4 ஆமணக்கு வகைகள் தான் எளிதாக எல்லா இடங்களையும் கிடைக்கின்றன. இவைகள் தான் மருத்துவ பண்புகள் நிறைந்ததாகவும் உள்ளது. இவற்றில் ஆமணக்கில் சிற்றாமணக்கு, செவ்வாமணக்கு, ஆமணக்கு ஆகிய 3 ஒரே வகை தாவரங்களாக இருக்கும். காட்டாமணக்கு செடி வேறு வகையை சேர்ந்தது. மேலே சொன்ன 4 வகை செடிகள் தான் சிற்றாமணக்கு செடியின் விதைகளே மிக சிறந்த மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்படும் காட்டாமணக்கு செடியின் விதையிலிருந்து விளக்கெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. புகையின்றி எரியக்கூடியது என்பதால் இது இரவு நேரங்களில் தமிழ்நாட்டில் முன்பு இது விளக்கெரிக்க பயன்படுத்துகிறதாங்க. இது விளக்கெரிக்க பயன்படுத்துவதனால் இந்த ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் என்று பெயர் வந்தது. இந்த காட்டாமணக்கு அனைத்து வகையான மண்ணிலையும் இது வந்து வளரக்கூடிய செடி. இது இந்த காட்டாமணக்கை பற்றி ஒரு முக்கியமான காரியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை வந்து இது நிறையா உருவாக்கும். குறைஞ்ச அளவு தண்ணீர் இது இருந்தால் போதும். இதிலிருந்து தயாரிக்கப்படும் அந்த பயோடீசல் வந்து சுற்றுச்சூழலை மாசுபடாமல் பாதுகாத்துக்கொள்ளும். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இது ஊக்குவிக்கும். எல்லா நாளும் வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையாக நமக்கு வந்து இந்த காட்டாமணக்கு இருக்கும். இந்த காட்டாமணக்கு செடியை வந்து பயிரிடுறதுனால மண் அரிப்பை தடுக்கிறதோட நிலத்தடி நீரை வந்து சேமிக்க
இது வந்து பயன்படும். இந்த பயோடீசல் உபயோகப்படுத்தினால கார்பன் சல்பர் டை ஆக்சைடு சுற்றுப்புறத்தை குறைக்கப்படுவதால் காற்றிலுடைய நச்சுத்தன்மை வந்து இதில் வந்து குறையுது. வருஷம் முழுசும் வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு செடியாக இது வந்து காட்டாமணக்கு அமையுது. இந்த காட்டாமணக்கு எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த காட்டாமணக்கு செடி. இது ஒரு பணப்பயிர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. 1980 முதல் முதலாக தாய்லாந்து நாட்டில் தான் இந்த காட்டாமணக்கு எண்ணெயிலேருந்து டீசலுக்கு மாற்று எரிபொருளாக பயன்படுத்துவது பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 1993 ஜெர்மனியில் இது ஆய்வு செய்து இதை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியை தொடர்ந்து ஜிம்பாவே, ஆஸ்திரியா, ஹங்கேரியா, மெக்சிகோ, இஸ்ரேல், அர்ஜென்டினா, மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் இது பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. 1997 ஜிம்பாவேவில் சுமார் 2000 ஹெக்டேர்லேயும் இது வந்து சாகுபடி செய்யப்பட்டது. டீசலுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தினால் வாகனங்கள் என்ஜின்லேருந்து வந்து அதிக அளவு மாசு காற்று வெளிவருவது இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காட்டாமணக்கு எண்ணெயானது ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டில் மெத்தனால் எனப்படும் எரிசாராயம் வேதியியல் கிரியூக்கியாகும் கலந்து வினையாற்ற விடுவதன் மூலம் இச்செயல் நடைபெறுது. இந்த செயல் நடைபெற காட்டாமணக்கு எண்ணெயோட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்த பிறகு இந்த மெத்தனாலை கலவியை சேர்க்க வேண்டும். சேர்த்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேரம் இதை தொடர்ந்து கலக்கி கொண்டே இருக்கணும். அவ்வாறு கலக்கும்போது எண்ணெயில் உள்ள கிளிசரின் பிரிந்து இதை ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கேனில் வைத்திருந்தா கிளிசரின் தனியாக அந்த கேனுடைய அடிபாகத்தில் பகிர்ந்துடும். பின்னர் அந்த கிளிசரினை தனியாக பிரித்து எடுத்து விட்டால் நமக்கு பயோடீசல் கிடைக்கும். அந்த சுத்தமான தண்ணியை கொண்டு 2 முறை கழுவினால் இந்த வேதிப்பொருட்கள் நீருடன் கலந்து வெளியேற்றப்பட்டுவிடும்.